இப்பொழுது ரொட்டேரியன் எஸ் முத்துராமன் அவர்கள் சிறப்புரை. அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி கோயம்புத்தூர் கேலாக்சி டிஎன்இபியோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் நாங்கள் வந்து இந்த இபி சேவிங்ஸை பற்றி அந்த டிசம்பரில் ரேலி மாதிரி தான் நடத்தியிருக்கிறோம். ஒரு ஃபுல் டைம் செமினாராகவோ இல்லை ஒரு அம்பாசிடர் கிரியேட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சொன்னபடி இந்தியாவிலே தான் ஃபஸ்ட்டு முயற்சி. இன்றைக்கி இங்கே 250 பேர் வந்திருக்கிறீங்க. இது மாதிரி மொத்தம் 4 ஷெடியூலு 4 ஜோனில் மொத்தம் 1000 பேர் உருவாக்க போகிறோம். எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியலன்னாரு. ஒரு ஸ்கூலுக்கு 3 பேரை தேர்ந்தெடுத்து கூட்டியார சொல்லியிருக்கிறோம். அவங்க 10 பேர்கிட்ட சொல்லணும், 10 பேர் 100 பேர்கிட்ட சொல்லணும், அது அப்படி பரவணும். இதுதான் இதோட நோக்கம். இதை பயிற்சி வகுப்பு எடுப்பாங்க, அப்போ உங்களுக்கு முழுசாக புரிய வச்சுருவாங்க. அதாவது மனுஷனாக பிறந்தவங்க வந்து வாய்ப்பை தேடி தான் அலையிறாங்க. வாய்ப்பை பயன்படுத்தினா ஜெயிக்கிறாங்க, வாய்ப்பை தேடணும். வாய்ப்பு நம்மளை தேடி வராது, ஆனால் இங்கே இருக்க மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்குது, அப்படி தானே? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணி கூட்டி வந்திருக்கிறாங்க, வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு. அப்படி தேடி வந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்களா மாட்டிங்களா? கேட்கல, பயன்படுத்தணும். நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கிறப்பயே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தர்றாங்க. நீங்கள் மின்சாரத்தை சிக்கனமாக நீங்கள் சேமித்து உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி, உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் சொல்லி, அக்கம் பக்கத்தரெல்லாம் சொல்லி பரவனீங்கன்னால் உங்களுக்கு மதிப்பு கூடுமா கூடாதா? கேட்கல, மதிப்பு கூடும். ஒரு கேரக்டரே உங்களுக்கு பில்ட் ஆகும். இந்த வயசில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஒரு நல்ல விதையை விதைச்சாதான் நீங்கள் நாட்டுக்கு ஒரு பொறுப்பான குடிமகன உருவாங்க. இதில் கிடைக்கிற அங்கீகாரத்தை வச்சு உங்களுக்கு அடுத்து மேலும் மேலும் நல்ல சேர்க்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்படி தானே? ஏன்னா இப்போ வயசானவங்க பூரா நாங்கள் எதுக்கு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எடுத்தோம்? பெரியவங்களை எடுத்தால் எல்லாம் சுயநலவாதியாக மாறிட்டாங்க. இதில் எனக்கு என்ன ஆதாயம்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு தான் சுயநலம் கிடையாது, சுயநலமாக இருக்கீங்களா? சுயநலவாதியெல்லாம் கை தூக்கு. ஸ்கூல் சில்ட்ரன் சுயநலவாதியாக இருந்தால் கை தூக்கிடுங்க. உங்களுக்கெல்லாம் சுயநலம் இல்லை, பொதுநலம் இருக்குன்றக்காக தான் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு இதில் எதுவும் நீங்கள் ஆதாயத்தை நீங்கள் தேடலை. இல்லாட்டி மற்றவங்க வந்து நாடே ஏன் வளரலன்னா எல்லாம் சுயநலவாதி. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், இதுதான் பிரச்சனையே. அப்போ ஸ்கூலில் விதைச்சாதான் நல்லதை விதைக்க முடியும். நீங்கள் ஆரம்பத்திலே நல்லதை சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் அதே நீங்கள் பண்ணுவீங்க. மனுஷனாக பிறந்தவங்க பூரா பேர் அங்கீகாரத்துக்கு தான் இயங்குறான். ஒவ்வொருத்தனும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு என்ன கிடைக்குது, ஒரு சினிமா நடிகருக்கு என்ன கிடைக்குது, அங்கீகாரம். அவன் அந்த திறமையை வெளிப்படுத்துகிற மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, அதில் புகழடைகிறான். உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றோம். அப்போ இந்த அங்கீகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்தணும். என்ன வாய்ப்பை தவற விட்டால் யாருக்கு நட்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். என்ன உங்களுக்கு தான் நஷ்டம். இது வந்து இப்போ டிஎன்இபி வந்து ஒரு கோச் மாதிரி, அவங்க வந்து உங்களுக்கு வந்து எப்படி இந்த மாடியூலை பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் கொடுத்து பவர் சேவிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ரோட்டரி. ஆனால் பிளேயர்ஸ்லாம் யார்? யாருக்கு புகழ் கிடைக்கும்? கோச்சுக்கு புகழ் கிடைக்குமா, ஃபெசிலிட்டருக்கு புகழ் கிடைக்குமா? பிளேயர்ஸுக்கு தான் புகழ் கிடைக்கும். அப்போ நீங்களும் இந்த வயசுலேயே உங்களுக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்றால் மனதார ஈடுபட்டு சொல்கிறத கேட்டு செயல்படுத்தினால் உங்களுக்கும் புகழ் கிடைக்கும், சிறு வயதிலே அங்கீகாரம் கிடைக்கும். அது ஒன்று கிடைச்சால் நீங்கள் நல்ல நோக்கத்துக்காக திருப்பி திருப்பி நீங்கள் போராடுவீங்க. உங்களை போய்